வணக்கம். தொல்லியல் நோக்கம் தமிழகம், அதுதான் இன்னைக்கு பேச போகிறது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தொல்லியல்னா என்னங்கிறத பற்றி பேசுவோம். தொல்லியல்ங்கிறதே ஒரு தேவையில்லாத ஆணை அப்படின்னு கூட நிறைய பேர், நம்மளே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சாப்பாட்டுக்கே எத்தனையோ பேர் வழி இல்லாமல் இருக்கிற காலத்தில் வந்து சும்மா போய் குளிர் தோண்டி போட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது அது கூட நமக்கு ஒரு நியாயம் தான் தோணுது, இல்லையா? ஆனால் தொல்லியல்ங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து நம்ம பெருமைகள் பேசுகிறாங்கள, வெற்று பெருமைகள் பேசுகிறாங்கள, அது மாதிரியான ஒன்று கிடையாது. இன்றைக்கி அதுவும் முக்கியமாக வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு எத்தனையோ தேவையில்லாத பொய்கள், புரட்டுகள், முன்னோர்கள் முட்டாளர்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் தொல்லியலுக்கும் இந்த மாதிரியான புரட்டுகளுக்கும் பொய்களுக்கும் வெற்று பீத்தல்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். தொல்லியல்ங்கிறது ஒரு உண்மையை தேடிய ஆராய்ச்சி. ஆனால் இந்த நம்ம கேட்குற பீத்தல்களும் புரட்டுகளும் இவை வந்து முழுக்க முழுக்க பொய்களாலும் மிகைப்படுத்தல்களாலும் கட்டப்படுபவை. அதுதான் இதுக்கான வித்தியாசம். தொல்லியலுக்கு சான்று தேவை. சான்று இருந்தாலே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சான்று இருந்து ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்கள விடவே விடாது. அதுதான் தொல்லியல். இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி துறை. என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மொத்த மனித வரலாற்று நிகழ்ந்த மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறது தான் தொல்லியலுடைய வேலை. மிகப்பெரிய சம்பவங்கள்னால் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஒரு வளர்ச்சி ஆகட்டும், ஒரு அழிவாகட்டும், பண்பாடுகள் எப்படி வளர்ந்தது, பழக்க வழக்கங்கள் எப்படி உருவானது, எப்படி உறவுகள் உருவான, கலாச்சாரங்களுக்கு மத்தியில் எப்படி உறவுகள் உருவானது, இல்லை கலாச்சாரங்களுக்கு மத்தியில் எப்படி பகைகள் உருவானது, தேசிய இனங்களுக்கு மத்தியில் எப்படி பகைகள் உருவானது, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் தொழிலோட வேலை. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இது வந்து தமிழ் சிறந்தது, தமிழே மூத்த மொழிங்கிற மாதிரி சும்மா பேசிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது அடுத்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஒரு பண்பாடு எப்படி அழியுங்கிறது தெரிய வரும், ஒரு சமூகம் எப்படியெல்லாம் அழிஞ்சிருக்கு கடந்த காலத்தில் அப்படிங்கிறது தெரிய வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எதிர்காலத்தில் எப்படி அழியக்கூடாது, அழிவுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாங்கிற அறிவு நமக்கு வரும், இல்லையா? ஏற்கனவே அழிந்த அதே வழிகளை பின்பற்றி தான் வரப்போகிற அழிவுகள் இருக்க போகுது. அப்படித்தான் திரும்ப திரும்ப மனித நாகரிகம் அழிவை சந்திச்சிருக்கு. அதை கற்றுக்கொள்ளத்தான் இந்த தொல்லியல் ஆராய்ச்சிகள் பயன்படுகின்றன. இப்போ தொல்லியலை பற்றி பேசியாச்சு. இந்த தொல்லியலுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் உங்களுக்கு இருக்கிற கேள்வி இன்னைக்கு, இல்லையா? உலகம் வந்து எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது, அதில் தமிழ்நாடு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு, தொல்லியல் வந்து ஏன் தமிழகத்தை இவ்வளோ உற்று நோக்குது அப்படின்னா, இந்த உலக தொல்லியல் வரைபடத்திலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை நோக்கிய அளவுக்கு தொல்லியல் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் வேறு எந்த பகுதியையும் நோக்கியதில்லை. அப்படி என்ன சிறப்பு தமிழ்நாட்டில், அதுதான் இன்றைக்கி கேள்வி, அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்தியாவின் மொத்த வரலாற்றையும் தமிழகத்தில் வந்து தான் நீங்கள் படிக்கணும். நான் வரலாறுன்னு சொல்கிறது கடந்த 50 வருடங்களில், 100 வருடங்களில் முகலாயர் வருகைக்கு பின்பு, பிரிட்டிஷார் வருகைக்கு பின்பான வரலாறு பற்றி பேசலை. 2000 வருடங்களுக்கு முந்தைய வரலாற்றை நீங்கள் படிக்கணும்னா தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டெடுத்த பின்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பற்றி அடைந்த அந்த இந்தியாவை பற்றி அவர்கள் கற்றுக்கொண்ட இந்தியாவை பற்றி இந்தியாவை அவர்கள் பார்த்த பார்வையே மாறிவிட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பு என்ன நினச்சிக்கிறாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கே வாழ்ந்த மனிதர்களெல்லாம் காட்டு மிராண்டிகள், விலங்குகளை போன்றவர்கள், நாடோடிகள், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு சாப்பிட தெரியாது, உடுத்த தெரியாது, இதெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க ஆரியர்களும் கிரேக்கர்களும் முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்கள் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இவங்க வந்தது கூட தான் அவங்க நாகரிகம் முடிஞ்சு பழகிக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க, உலகம் முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தது. அதை சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்று கண்டுபிடித்த நிமிடத்தில் அது உடைத்து வீசப்பட்டது. இந்தியாவை பற்றி அனைத்து பொய்களும் உடைத்தறியப்படுவது தமிழகம் செய்கிற ஆராய்ச்சிகளால் தான். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பேசிட்டு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன லிங்க்குன்னு நீங்கள் கேட்கலாம், இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? சிந்து சமவெளி நாகரிகத்தை தொழில் ஆராய்ச்சிகளால் கண்டுபிடித்ததன் மூலம் நீங்கள் வந்து தமிழகத்தை எப்படி உற்று நோக்குது உலகம் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுதான் கீழடி. சிந்துவும் வைகையும் வெவ்வேறு அல்ல, அவங்க ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி அப்படிங்கிறது தான் கீழடி வந்து நம்ம இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. கீழடியை பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, சிந்து வழியில் வாழ்ந்த மனிதன் தான் இங்கே வந்திருக்காங்கிறது தெரிய வருது. இங்கே படித்தா தான், இதையும் படித்தா தான் இந்தியாவை முழுமையாக அறிய முடியுங்கிறது தெரிய வருது, தெற்காசியாவை முழுமையாக அறிய முடியுங்கிறது தெரிய வருது. அதனால தான் நம்ம வந்து தமிழ் உலக ஒட்டுமொத்த உலக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் தமிழகத்தை உற்று நோக்குறாங்கன்னு சொல்கிறோம். இது மட்டும் கிடையாது, கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே வேறு எந்த மொழிகளும் இல்லாத அளவுக்கு தமிழில் கல்வெட்டுகள் அதிகமாக இருக்குது. தமிழுக்கு அடுத்து கன்னடத்தில் இருக்குது, வடமொழியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மற்ற எல்லா மொழிகளையும் விட தமிழில் தான் கல்வெட்டுகள் அதிகம் என்றால், இங்கிருந்து தான் கல்வெட்டு உருவாக்கும் பழக்கமே
பண்பாடே மற்ற மாநிலங்களுக்கு சென்றது, மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு சென்றது அப்படிங்கிறத சொல்லுது. இன்னைக்கு பானிபூரி எடுத்துக்கிறோம், ஒரு பானிபூரி இன்னைக்கு ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்கன்னா, வட இந்தியாவில தான் பானிபூரி கடைகள் அதிகமாக இருந்ததுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து தான் பானிபூரி இங்க வந்தது. எங்க இருந்து ஒன்று இன்னொரு இடத்துக்கு போகுதோ அங்க அது கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அதுக்கும் கூட விதி விலக்குகள் இருக்கு. ஆனால் கல்வெட்டுகள் நம்மிடம் இருக்கும் அளவுக்கு பழமையான கல்வெட்டுகளுக்கான எந்த ஆதாரமும் வேற எந்த இந்திய பகுதியிலும் இல்லவே இல்லை. அடுத்து ஓலைச்சுவடிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடமொழி அடுத்து தமிழ் தான் அதிகமாக இருக்கு. இதை நீங்கள் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம், வடமொழியை விட தமிழ் தான் அதிகமாக இருக்குன்னு சும்மா அடிச்சு விடலாம் இல்லையா. அப்படி நேர்மையற்ற பெருமைகள் நமக்கு வேண்டாம். வடமொழிக்கு அப்புறம் தமிழ் தான் இருக்கு. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா, மக்களின் மொழிகளில் எந்த மொழியில் அதிகமாக ஓலைச்சுவடிகள் இருக்குன்னா அது தமிழில் தான் இருக்கு. அப்போ மக்களின் மொழியில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எடுத்து படித்தா தான் மக்களின் வாழ்க்கையை பார்க்க முடியும். இலக்கியத்தில் ரெண்டு வகை இருக்குது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா. ஒன்று வந்து கடவுளையும் அரசனையும் அதிகாரத்தையும் பெருசாக பேசுறது, பொய்களை வைத்து ஜோடிக்கிறது, அது ஒரு இலக்கியம். அதனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. நம்ம பேசுகிற இலக்கியம் மக்களின் இலக்கியம். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆளுங்களை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி, நம்மளோட வாழ்க்கை முறைகள், அன்றாட அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கிறத பற்றின ஒரு இலக்கியம் இருக்குது. அந்த இலக்கியம் தான் மக்கள் இலக்கியம். அது தமிழில் சங்க இலக்கியத்தில் குமிஞ்சு கிடக்கு. அந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்ட பொருட்களை எல்லாம் இன்றைக்கி கீழடியை தோண்ட தோண்ட எடுக்கிறாங்க. இலக்கியத்தில் சொல்கிற பொருள் ஆ அங்கே வருது, ஆ அங்கே வருது, ஈ இங்கே வருது, ஈ இங்கே வருது. எல்லா பொருட்களையும் பார்த்தா அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது. தோண்ட 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 நம்ம இலக்கியத்தில் பேசின எல்லா பொருட்களையும் அங்கே தோண்டி எடுப்பாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம இலக்கியத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை, இலக்கியம் புரட்டு அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கும். நம்ம இலக்கியத்தின் நம்பகத்தன்மையை கூட்டும். இதை பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஓ தமிழர்கள் சொன்ன 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இலக்கியம் வெறும் புரட்டு கிடையாதுங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு வரும். அதுதான் இந்த ஆராய்ச்சிகள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. குஜராத்காரனும் ரோமானியர்களும் பயன்படுத்திய பொருட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வைகைக்கரைக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கான கேள்விக்கு கீழடி பதிலாக இருக்குது. அது பதில் அந்த பதிலை அடையும் போது அடுத்து அவ்வளவு முன்னேறி இருந்த நாகரிகம், 2000 வருடங்களுக்கு முன்பு முன்னேறி இருந்த நாகரிகம் இன்னைக்கு இப்படி மண்ணா போச்சா, இது எப்படி ஆச்சுங்கிற கேள்விக்கான பதில் அதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கிற போது அது தமிழர்களுக்கு மட்டும் பயன்படப் போவதில்லை, இந்தியாவுக்கு மட்டும் பயன்படப் போவதில்லை, உலகம் முழுமைக்கும் பயன்படப் போகிறது. அதனால தான் மொத்த உலக தொல்லியலும் தமிழகத்தை நோக்குகிறது. தொல்லியல் நோக்கும் தமிழகம். நன்றி.